ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோங்க. இது ரொம்ப ஸ்பைஸியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதுக்கு பாருங்கள், தேவையான ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு கசகசா பாப்பி சீட்ஸ் எடுத்திருக்கேன், 10 ஆல்மண்ட்ஸு, 3 க்ளவ்ஸ், சினமன், 2 ஏலக்காங்க, ஒரு 4-5 ரெட் சில்லிஸ். இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெல்லாம் போடவே வேண்டாங்க, எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா சூடாக இருக்கிறதால டக்கு டக்கு டக்குன்னு அது ஃப்ரை ஆகுது. அவ்வளோதான், சூப்பராக அந்த பாப்பி சீட்ஸ் வெடிக்கிறது பாருங்க. இதில் இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதோட நான் என்ன பண்ண போகிறேன், இஞ்சி பூண்டியும் சேர்த்துட்டு இதை அப்படியே ஜஸ்ட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. அவ்வளோதான், நம்ம கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் இது. மற்றபடி இன்னும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. இது வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வதக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் பாருங்களேன், இந்த அளவுக்கு முக்கிற அளவுக்கு எவ்வளோ சொல்லலாம், மேபி ஒரு 10 ஸ்பூன்ஸ் கிட்டத்தட்ட. இது வந்து இதில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த சிக்கனை வந்து இந்த எண்ணெயில் நல்லா நம்ம குக் பண்ணிடலாம். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க, பார்த்து இல்லைன்னா மேலெல்லாம் பிரிக்கும். ஏமா, இங்கே பாருங்கள், இது ஒரு சிக்கனை வந்து அப்படியே ஜஸ்ட்டு நேராக எண்ணெயில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிட்டேங்க. இந்த டைமில் இதுக்கு நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள். நம்ம மிளகாவும் நம்ம பேஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம் 4. ஸோ இது வந்து இதுக்கு ஸ்பைஸ் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் இப்போ ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம அந்த பாதாம்லாம் அரைச்சி போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் சப்பாத்தி கூட இது சைட் டிஷ் வந்து ரொம்பவே நல்லா வரும். இதை கிரேவி இல்லாமல் நீங்கள் ட்ரை ஃப்ரை மாதிரி எடுத்தால் கூட சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், வெறும் தால் அந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் இந்த டைமில் ஆட் பண்ணுறேங்க. ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டுங்க. பாருங்கள், லிட் போட்டு மூடி வைக்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இங்கே பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸு ஒரு மாதிரி ஹாஃப் குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு ஃபுல் டொமேட்டோ இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம வதக்கலை, ஸோ இது குக் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இது ஒரு ஃபுல் டொமேட்டோ தக்காளி. பாருங்கள், அதுலேயே தண்ணி வரும் பார்த்திங்கன்னா. ஸோ தண்ணி நம்ம பார்த்துட்டு வேணும்னா நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா குக் ஆகட்டும். இதோட இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரைடு ஆனியன் ஒரு ஐட்டம் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. நல்லா ஆனியனை நல்லா ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. நல்லா அதை க்ரஷ் பண்ணிவிட்டு லாஸ்டில் இதை ஆட் பண்ணோம். இப்போ இது ஒரு இன்னொரு 10 மினிட்ஸ் நல்லாவே குக் ஆகட்டும், சிக்கன் சாஃப்டாக குக் ஆகட்டும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் திறந்தே வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி போதுன்னா ஓகே, இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும்னா திறந்து வச்சு கொதிக்க விடலாங்க. இது வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் நான் இது வீட்லேயே ரெடி பண்ணது, கடையிலையும் கிடைக்கும். நல்லா அப்படியே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம கடையில் கூட வாங்கி பண்ணலாங்க, அது கூட நல்லா தான் இருக்கும். இது பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம்.
இங்கே பாருங்கள் இப்போ நான் 5 minutes லெட் இல்லாமல் இது பண்ணேங்க, எனக்கு கொஞ்சம் இந்த இந்த திக் கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுனால அப்படி பண்ணேன். ரெடி, இப்போ நம்ம கிரேவி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஹைதராபாத் ஸ்பைசி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்க நம்ம யம்மி யம்மி சூப்பர் ஹைதராபாடி ஸ்பைசி சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஜஸ்ட் ஒயிட் ரைஸோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட பரோட்டா எல்லாத்தோடையும் இது ரொம்ப நல்ல ஒரு கிரேவிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், இங்கே எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஷேர் அண்ட் லைக் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆல் இன் அனதர் வீடியோ சூன். பை பை.